ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பொது ஒரு ஜாக்கெட் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் செலவழிதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, நான் கட் பண்ணுறது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அளவு எடுத்து பார்த்து பார்த்து தான் கட் பண்ணுவேன், அதனால் எனக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாக செலவழிதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ டைம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நான் ஒரு மணி நேரத்தில் கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அரை மணி நேரத்தில் கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து பொதுவாகவே ஒரு 15 நிமிஷத்தில் கட் பண்ணிட முடியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில், அதாவது சுற்றி சுற்றி வளைக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணணும்னா 5 நிமிஷத்தில் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா நான் சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப புரியாதவங்களுக்கும் ஈஸியாக புரியும் இல்லையா. அப்போ 5 நிமிஷத்தில் அந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியும். இப்போ என்ன மெஷர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 34 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு ஒருத்தவங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த ப்ளவுஸை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் கட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நான் டைமிங் செட் பண்ணி இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். அது சாத்தியமானு சொல்லி பார்ப்போமா, பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸு கரெக்டாக 5 நிமிஷத்தில் நம்ம கட்டிங் போட போகிறோம். அதுக்கு டைமிங் கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டைம் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 11:24:45 ஆகுது. கரெக்டாக 25 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 நிமிஷத்தில் இந்த கட்டிங் போட்டு முடிக்க போகிறோம். 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட் ஸ்டார்ட். ரெடியா? ரெடி, கட்டிங் போட ஆரம்பிச்சுருவோம். இது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 34 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் நான் ஒருத்தவங்களுக்கு அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிங்கிள் ப்ளவுஸுங்கிறனால ஒரு 2 இன்ச் கீழே இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு. ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா நார்மலாக 13.5 இன்ச் உயரம் தான். 13.5 இன்ச் உயரம் தையலுக்கு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்கலாம். கழுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 3 இன்ச் அகலம். இறக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 8 இன்ச் கேட்டிருந்தாங்க. இப்போ ஷோல்டரோட அளவு, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் நார்மலாக வைக்கலாம். சப்போஸ் இந்த 34 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் குறைக்கினாலும் குறைச்சிக்கலாம், அது அவங்க விருப்பத்துக்கேற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு அதாவது பாடி சுற்றளவு, இது வந்து 34 இன்ச் இருக்கு இல்லையா. இந்த 34 டக்குன்னு பார்க்கணுன்னா, இப்போ என்னை மாதிரி டக்குன்னு கணக்கு போட தெரியாதவங்க, இந்த 34 இருக்குது, அந்த 34 எப்படி வச்சுட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அதில் பாதி 17 இருக்கும். அந்த 17 1.5 இன்ச் கூட்டுறோம். ஏன்னா இது சிங்கிள் ப்ளவுஸு, 1.5 இன்ச் கூட்டினா 18.5 வருது. அந்த 18.5 பாதி 9.5, அந்த 9.5 இங்கே வச்சுக்கோங்க, ரைட்டா. இப்போ வந்து ஆம்கோல் அளவு 13.5 8 வைப்போம் இல்லையா, இவங்களுக்கு வந்து 8.5 வச்சுக்கலாம், ப்ளஸ் தையலுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து ரெடி அளவு, இது வந்து ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து நான் விட்டுருக்கேன். இப்போ ஆம்குள்ள அப்படியே மார்க் பண்ணிடலாம். இந்த ஆம்குள்ள பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாக்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேக் நான் கட் பண்ணுறேன். கழுத்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் உள்ளடக்கி வெட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கும்போது கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு. இப்போ இந்த பக்கம் ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஒரு சைடு பேக் எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து ஸ்லீவ் தான் எடுக்கணும். இது ஸ்லீவ் எம்மிங் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா இவங்க 10 இன்ச் கேட்டிருக்காங்க. இந்த 10 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன், ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நம்ம ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு, இந்த ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த எழுத்து வந்து வாஷ் பண்ணால் போயிடும், உடனே போயிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கிறேன்னா. இப்போ ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போதும். கழுத்து வந்து கரெக்டாக 6 இன்ச், அந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியிருக்கு. இதில் வந்து 1.5 இன்ச் குறைச்சா போதும். இப்போ வந்து கிராஸோட உயரம் கரெக்டாக 13.5 இன்ச், 13.5 கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ ரெண்டு சைடும் 2 இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதை அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம்.
இப்போ ஃப்ரண்ட் ரெடி. இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளடக்கி நம்ம வெட்டும் போதே எடுத்துக்கலாம், ஏன்னா ஃப்ரண்ட்டுங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். எழுத்து இந்த பக்கம் வர்றதுனால கண்டிப்பாக உள்பக்கம் போயிடும், அதாவது இந்த சேலை மறையும் இல்லையா அந்த பக்கம் போயிடும், பிரச்சனை இல்லை. ஒரு டைம் வாஷ் பண்ணாலும் போயிடும். இப்போ பேக் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பெல்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பீஸ் கிடச்சிரும். டைமிங் போய்கிட்டே இருக்குது. பேக் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் சுற்றளவு 9.5 இன்ச். அதே இது ஆம் கொள்ளளவு ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அது இதிலிருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். அதை ஸ்லீவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ரைட்டா, இதை அர்க்கட் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி அவ்வளோதான். அவ்வளோ முடிச்சிட்டோம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சொன்ன டைமிங் கரெக்டாக வந்துச்சு நினைக்கிறேன். பாருங்கள், 11:30 முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸ் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுறது 5 நிமிஷங்கிறது சாத்தியம்தான். அதுவும் எனக்கு மட்டும் கிடையாது, புதுசாக பழகிற எல்லாருக்குமே இது சாத்தியம்தான். ஒரு 2 ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு 3வது ப்ளவுஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 நிமிஷத்தில் கட் பண்ணிட முடியும். இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோடய கடமை. பாய்.